எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மனோஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்னும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எசென்ஷியலிசம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸுக்கு கீழே ஒரு கமெண்ட், ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ கமலஹாசன் எலான் மஸ்க்கு இவங்கெல்லாம் வாங்க வாழ்க்கையில் மல்டிபிள் டொமைனில் சாதிக்கிறாங்களே எப்படி அப்படி? இந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எசென்ஷியலிசம் அப்படிங்கிறதான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூ கேன் டூ எனி திங் பட் நாட் எவ்ரி திங். திரும்பவும் சொல்கிறேன், யூ கேன் டூ எனி திங் பட் நாட் எவ்ரி திங். நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியாது. இதுதான் எசென்ஷியலிசம். ஸோ நீங்கள் ஒரு மில்லியன் விஷயத்தில் மில்லிமீட்டர் அளவு ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இதே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எசென்ஷியலிசம். இப்போ புரியுதா அவர் ஏன் அதை கேட்டார் அப்படின்னு? ஸோ இந்த ஆன்சரை நான் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டியை எடுத்துப்போம், லியோனார்டோ டாவின்சி. லியோனார்டோ டாவின்சியே தெரியாது அவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு சிறந்த டிராயிங் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்ஜினியரும் கூட, ஹியூமன் அட்டானமியை பற்றி நல்லா படித்தவர், ஆர்கிடெக்சர் பற்றி நல்லா தெரிஞ்சவர், இப்படின்னு மல்டிபிள் டொமைனில் ஒரு சிறந்த சாதனையாளர். அவங்க சொன்ன எக்ஸாம்பிளுக்கும் இவருக்கும் பொருந்தியே போகும்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிறவர் எப்படி எசென்ஷியலிஸ்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த மோனாலிசா டிராயிங் பற்றி தெரிஞ்சிருக்கோம். எவ்வளோ பர்ஃபெக்டான அழகான ஒரு டிராயிங். இது வரையிறது லியோனார்டோ டாவின்சி தான். இதை வரைஞ்சி முடிக்கிறதுக்கு அவருக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5, 10, 12 இல்லை 16 வருஷம் அஃபிஷியலாக சொல்கிறாங்க. சில பேர் 20 வருஷம் கூட எடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. 1503 இந்த டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுறாரு. முடிக்கிறது 1519 கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம். இந்த இன்பிட்வீன் டைமில் அவர் இந்த ஒரு ஓவியத்துக்காக என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? 1506 அனாட்டாமிக்கல் கிளாஸில் போய் சேர்றாரு. டைசக்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடி, பாடியெல்லாம் வெட்டி டைசெக்ட் பண்ணி எப்படி அனாட்டாமி இருக்குது, எப்படி ஒரு பர்ஃபெக்டான உடம்பு இருக்குது, உடம்புல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக படிச்சிட்டாரு. 1513 அனாட்டாமி புக்கே ரிலீஸ் பண்ணுறாரு. அவரோட ஓன் டிராயிங்கில் அழகாக பர்ஃபெக்டாக ஹியூமன் பாடியை டைசெக்ட் பண்ணி எப்படிலாம் இருக்குமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி போடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு இந்த மோனாலிசா டிராயிங்காக. எப்படி ஒரு லைட்டு ஒரு பாடி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த இடத்துல இந்த ரெட்டினா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அது கண் அப்சர்வ் பண்ணுது, இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மோனாலிசா டிராயிங்கை வரைகிறாரு. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு, கோல்டன் ரேஷியோன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸில். அந்த கோல்டன் ரேஷியோவை இந்த ஒரு பிக்சரில் அழகாக இம்பார்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் இந்த ரேஷியோவில் இருந்தால் தான் அழகாக இருக்குங்கிறத கரெக்டாக அந்த ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இங்கே லியோனார்டோ டாவின்சியை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சிறந்த மேத்தமெட்டிஷியன் தான், சிறந்த அனாட்டமி தெரிஞ்சவர் தான், சிறந்த ஒரு ஆர்கிடெக்சர் தெரிஞ்ச மனுஷன்தான். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் அவர் எங்கே நிற்கிறார் அப்படின்னா, ஒரு சிறந்த டிராயிங் ஆர்டிஸ்ட். அவர் உருவாக்கின அந்த அனாட்டமி புக்கில் சிறந்து விளங்குறது அவரோட கைப்பட டிராயிங். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த ஆர்கிடெக்சரில் எல்லாம் சிறந்து விளங்குறது அந்த ஒரு டிராயிங். அவர் கொடுக்குற மேக்ஸில் இருக்கிறது சிமிட்ரி, அல்ஜிப்ரா, இந்த மாதிரிப்பட்ட டிராயிங்ஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சிறந்த டிராயிங் ஆர்டிஸ்ட். அவ்வளோதான், அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருந்தாலும் கடைசி வந்து சேர்ந்து நிற்கிற இடம் டிராயிங் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி தான் கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கமலஹாசனுக்கு நல்லா பேச வரும், நல்லா ஸ்லாங் வரும், நல்லா டான்ஸ் வரும், இப்படி எல்லா விஷயத்துலேயும் செமையாகவே பண்ணுவார். ஆனால் கடைசி அவர் வந்து நிற்கிற இடம், அவர் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞர். அவரால் நிறைய விஷயங்களில் நடிக்க முடியும். ஸோ இந்த ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சிறந்து விளங்குறார். இதே மாதிரி எலான் மஸ்க்கும் ஆரம்ப காலத்தில் அவர் அந்த ராக்கெட் சயின்ஸை பற்றி நல்லா படிச்சுக்கிட்டார். ஆனால் அவர் படித்து ராக்கெட் சயின்ஸில் அவர் ராக்கெட் செய்ய போகிறது கிடையாது, கண்டிப்பாக அவர் பிஸ்னஸாக தான் பார்க்க போகிறாரு. ஆனால் அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ராக்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டார் முழுசாக. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் நிற்கிறது பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் அந்த ராக்கெட் சயின்ஸையும் அவர் கற்றுக்கிட்டார். ஏன்னா அவர் அந்த பிஸ்னஸில் நினச்சி நிற்கணும் அதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு விஷயத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஆனால் யூ ஹாவ் டு மூவ் த ட்ரிவியல் மெனி ஃப்ரம் த வைட்டல் ஃபியூ. அதாவது உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தேவையானது மாதிரி முக்கியமானது மாதிரி தெரியும், ஆனால் அதில் எது முக்கியமான தேவை, நான் இப்படி தான் இருக்கணும், என்னோட ஐடென்டிட்டி இது தான் அப்படின்னா அந்த ஐடென்டிட்டிக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அதை தேர்ந்தெடுத்து அதுக்காக எசென்ஷியலிஸ்ட்டாக உலகை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மில்லியன் வேவ்ஸில் நீங்கள் மில்லிமீட்டர் அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. ஆனால் அதே நேரம் ஒரு சில கோல்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ப்ராக்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்குமே கேட்கலாமா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ரீட் பண்ணுறேன், அது ரிலேட்டடாக வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக டடா, பை பை.